கிராம மிஷனரி இயக்கத்தின் இன்றைய தின தியானத்தின் தலைப்பு பவுல் என்ற சவுல். நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அப்போஸ்தலர் 26:18. பள்ளிக்கூடத்தில் மிகவும் மோசமாக படிப்பவன், இவன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான், இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் என்று ஆசிரியர் ஒரு மாணவனை திட்டி தீர்த்தார். கணக்கு பாடத்தில் படுமோசமாக மார்க் வாங்கினான் அந்த மாணவன். சரி, படிப்பில்தான் இப்படி தோல்வி என்று வீட்டில் உள்ள தோட்டத்தையாவது ஒழுங்காக பராமரிப்பான் என்று பார்த்தால் அங்கும் தோல்வித்தான். ஆசிரியர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டினர் என அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டான் அவன். ஆனால் பின்னாட்களில் உலகையே திரும்பி பார்க்க வைத்தான். ஆம், அவன்தான் மாபெரும் தத்துவ விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன். இப்படித்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே சவுல் என்ற ஒருவன் அவனது நடவடிக்கையால் செயல்களால் புறக்கணிக்கப்பட்டான். காரணம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களை சித்திரவதை செய்தான், பயமுறுத்தினான், மேலும் கொலைக்கு துணை போனான். இப்படி மோசமான நிலையில் இருந்தவன் தான் சவுல். ஆனால் பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என பார்க்கிறோம். சவுலை தேவன் சந்தித்து அவனது வாழ்வை மாற்றி அவனை பவுலாக மாற்றினார். பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவுக்காய் தன் ஜீவனையும் கொடுக்க துணிந்து பல நிருபங்களை எழுதினதோடு பல இளம் ஊழியர்களையும் உருவாக்கி அப்போஸ்தலர் புஸ்தகத்தின் நடு நாயகனாக காணப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, ஆளை பார்த்து, முகத்தை பார்த்து இவர்களெல்லாம் தேரவா போகிறார்கள் என நினைப்போர் ஏராளம் உண்டு. ஆனால் தேவன் அற்பமாய் எளிவாய் எண்ணப்பட்டவர்களையும் தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார். சர் ஐசக் நியூட்டனைப் போல, அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல, உங்களது வாழ்க்கையில் உள்ள புறக்கணிக்கப்பட்ட பகுதியையும் தேவன் மாற்றி உங்களை நிலைநிறுத்தி பயன்படுத்த முடியும். அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருக்காக ஏதாவது செய்ய முன்வாருங்கள். இந்நாளுக்கான ஜெபக்குறிப்பு: சிறுவர் பங்குதாரர் திட்டத்தில் இணைந்துள்ள பிள்ளைகளின் ரட்சிப்பிற்காக ஜெபிப்போமா?